நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ் இண்டஸ்ட்ரியில் முக்கியமாக பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அது விக்ரம் மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா விக்ரம் சார் தான் டக்கு டக்குன்னு எல்லா படத்துக்காகவும் அவரோட பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்காரு. நீங்கள் கேட்குறது எனக்கு கண்டிப்பாக புரியுது, எல்லாருமே தான் பாடி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க, இல்லைனா விக்ரம் சார்கிட்ட ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது. ஆனால் எல்லாருமே பாடி வந்து லீன்லேருந்து பாடி ஃபேட் அதிகமாக்கி மசில்ஸ் போட்டு அப்படி பண்ணுறாங்க. ஆனால் யாருமே போட்ட மசிலை லெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சஸ் கொண்டு வந்ததில்லை. ஆனால் விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சில படத்துக்காக 18 கிலோ குறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துலேயே. அவர் என்னென்ன யூஸ் பண்ணி அவர் வெயிட் கெயின் பண்ணார், அதே சமயத்தில் அவர் எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணார், அவர் என்னென்ன டயட் எடுத்தார், ப்ளஸ் அவர் எடுத்த டயட்லாம் வந்து நார்மலாக டயட்டா இல்லை வந்து ஸ்டெராய்ட் டயட்ஸா, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பேசிக்கான விஷயத்த புரிஞ்சுக்கணும். எப்பயுமே ஒரு ஆள் எவ்வளோ மசில்ஸ் போடுறாரோ அதை பொறுத்து அவர் பாடி பில்டர் மாதிரி தெரிகிறாரு அப்படின்றது விஷயம் இல்லை. எப்பயுமே ஒரு விஷயம் அவர் ஒர்க் அவுட் பண்ணியும் அவரோட ஷேப் அண்ட் ஃபிசிக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்னா அது மெயினான பேக் ரீசன் என்னென்ன இருக்குன்னா அவரோட ஜெனட்டிக்ஸ் தான். ஸோ ஜெனட்டிக்ஸ்லேயே மொத்தம் 3 டைப் ஆஃப் பாடி இருக்குது, எண்டோமார்ஃப், எக்டோமார்ஃப், மீசோமார்ஃப். ஸோ விக்ரம் சரோட பாடி பார்த்திங்கன்னா மீசோமார்ஃப். இந்த டைப் ஆஃப் பாடிலாம் பார்க்கும் போதே நம்மளுக்கு ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் இது வந்து ஒரு ப்ராடான ஒரு ஷோல்டரோட விஸ்ட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது அவர் டைரெக்டாகவே ஒரு பாடி பில்டர் மாதிரி தான் இருப்பார். ஸோ இன்ஃபேக்ட் அவர் மோர் தென் 8 இயர்ஸாக ஒரு பாடி பில்டிங் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணுறதுனாலே அவரோட மசில் மாஸ் ஃபிசிக் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அவர் மீசம் ஆஃப் பாடி டைப் சேர்ந்ததுனால அவர் ஷோல்டர்ஸ் எப்பயுமே ப்ராடாக இருக்குது. ஸோ ஈவன் தோ லைட்டாக ஒர்க் அவுட் பண்ணால் கூட அவருக்கு ஈஸியாக பல்ஜெட் ஆகும் மசில்ஸ் சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி தான் நிறைய மசில்ஸ் அவர் கெயின் பண்ணார். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு அவர் பாடி எப்போ ரிவீல் பண்ணாங்கன்னா சேது படத்துலாம் ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணாங்க. அப்போ அவர் பாடி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஷோல்டர்ஸ் ப்ராடாக தான் இருந்திருக்கும், ஆனால் அவர் அதிகமாக மசில் கெயின் பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப சூப்பராக ஒரு பாடி மாஸ் நம்ம பார்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா சாமி படத்தில். சாமி படத்தில் ரொம்ப எப்பிக்கான ஒரு பாடியாக இருக்கார், அந்த பாடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் சூப்பராக எடுத்திருப்பார். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருச்சு அவர் என்ன மாதிரி பாடி டைப் பண்ணுறது. ஸோ எப்படி மசில் கெயின் ஆகுறதுன்ற ஒரு பேசிக் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ மசில் எப்பயுமே பில்ட் ஆகிறதுக்கு காரணமாக இருக்கிற விஷயம் நம்ம வெயிட் லிஃப்ட் பண்ணும்போது. ஸோ வெயிட் லிஃப்ட் பண்ணுறவங்க எல்லாரும் மசில் கெயின் பண்ணுறாங்களா அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம வெயிட்டோட பியாண்ட் ஒரு 2x டைம் வெயிட்டை நம்ம லிஃப்ட் பண்ணும்போது தான் நம்ம மசில்ஸ் லிட்டலாக பிரேக் ஆகும், ஐ மீன் டேர் ஆகும். மசில்ஸ் டேர் ஆகும் போது நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு ஹார்மோனல் சப்ஸ்டன்ஸ் அந்த இடத்துல போய் உட்காந்து நம்மளோட மசில்ஸை ஈவன் தோ பில்ட் பண்ண ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால தான் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ ஆர்ம்ஸுக்கு நம்ம மசில்ஸ் பில்ட் பண்ணுறோன்னா அந்த ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு 2 டேஸ் கழிச்சு தான் மறுபடியும் அந்த ஆர்ம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகணும். ஏன் அந்த 2 டேஸ் கேப்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 டேஸில் தான் அந்த பிரேக் ஆன மசில்ஸ்லாம் ரெகக்னைஸ் பண்ணி நம்ம இடத்துல அந்த சப்ஸ்டன்ஸ் போய் கொண்டு போய் வச்சு நம்மளுக்கு பில்ட் பண்ண வைக்கும் அந்த மசில்ஸை. ஸோ இதனாலேயே மசில்ஸ் கெயின் பண்ணணும்னா ஹெவி லிஃப்டிங் வெயிட் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம விக்ரம் சார் கண்டிப்பாக ஹெவி வெயிட் லிஃப்டிங்லாம் பண்ணியிருப்பார், அவருக்கு ஜிம் அசிஸ்டன்ட்ஸ் ஜிம் கோச் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. ஸோ அவரோட பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அவர் கேட்டு கேட்டு பர்ஃபெக்டாக ஒரு மோர் தென் 8 இயர்ஸாக அவர் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால அவரோட பாடி மாஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் விக்ரம் சார் எப்போ பண்ணார்னா ஐ படத்தில் தான் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி இல்லை, நிறைய படத்துக்கு இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஐ படத்தோட பாடி மாஸ் வெயிட்டை வச்சே நம்ம அவர் பாடியை பிரேக் டவுன் பண்ணுவோம். ஸோ ஐ படம் ஷூட்டிங் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 போர்ஷன்ஸ் எடுத்திருப்பாங்க. ஃபஸ்ட்டு போர்ஷன் அவர் பாடி பில்டிங், செகண்ட் போர்ஷன் அவர் வந்து நோஞ்சா மாதிரி இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் என்ன நீங்கள் பார்த்துக்கணுன்னா மசில் கெயின் பண்ணுறது தான். கம்பேரிட்டிவ்லி மசில் லாஸ் பண்ணுறதோட மசில் கெயின் பண்ணுறதா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதுக்காகவே அவர் மசில் கெயின் பண்ணி ப்ளஸ் கட் பண்ணியிருக்காரு. மசில் கெயின் பண்ணுறதுக்கு மோர் தென் 3 to 4 மந்த்ஸ் ஆனாலும் மசில் டவுன் ஆகாமல் நம்மளோட ஃபேட் பர்சன்டேஜ் மட்டும் லோவர் பண்ணணும். நிறைய டைம் என்ன நடக்கும்னா பர்ஃபெக்டான டயட் இல்லாமல் மசில்ஸ்லாம் கெயின் பண்ணதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் ஜேர்னியில் அவங்க மசில்ஸும் சேர்த்து லூஸ் பண்ணுறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ரிசல்ட்ஸ் வராமல் போக சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒரு பெரிய ஆக்டர்ன்றதுனால கண்டிப்பாக ஒரு டயட் கோச் எல்லாருமே கூட இருந்திருப்பாங்க. இதோட ஹெல்ப்பால் பார்த்தீங்கன்னா அவர் பர்ஃபெக்டாக மசில் மாஸும் பண்ணார், அதே சமயத்தில் பர்ஃபெக்டான ஃபேட் லாஸும் பண்ணார். இது ரெண்டு மாலுமே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபிசிக் ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது. அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. நெக்ஸ்ட்டு அந்த லீனாக இருக்க ஒரு பார்ட், அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஐ படத்தில் நிறைய இன்டர்வியூஸில் ஒரு விக்ரம் சார் சொல்லியிருக்காரு வித்தின் 2 to 3 மந்த்ஸில் எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு டிரெக்டர் கேட்டுட்டார். ஆனால் அந்த ரிசல்ட்ஸை 2 to 3 மந்த்ஸ்க்குள்ளே கொண்டு வர்றதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 300 கிராம் குறைஞ்சிக்கிட்டே இருப்பேன் வெயிட்டில் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ ஒரு நாளைக்கு 300 கிராம் குறையணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட மொத்த கேலரிஸ் இன்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2480 இருக்கும் அப்ராக்சிமேட்லி. மோர்ஆர்லெஸ் ஒரு 10 பேர் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 6-7 பேருக்கு இந்த கேலரி ரேட்டு தான் இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது இந்த வெயிட் லாஸ் பர்ஜனியில் அவர் குறைக்கணுன்னா அவரே ஒரு இன்டர்வியூவில் சொன்னார் நான் வந்து ஒரு 500 கேலரி இருக்க ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்றேன்னா நான் கிட்டத்தட்ட 1000 கேலரிஸ்க்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ
டுவைஸ் தி இன்டேக்கை அவர் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நீ எவ்வளோ சாப்பிட்றே அதை விட அவர் எக்ஸசைஸ் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்ஸை அவரால் கொடுக்க முடியும். ஸோ இதனால் நிறைய பாடியில் டிஃபெக்ட்ஸ்லாம் நடக்கும். அதில் என்னென்னு சொல்கிற பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே சாப்பிடணும், எப்படா நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற ஒரு கார்விங்லேயே இருந்துகிட்ருப்பீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் நடந்து போய் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட உங்களால் குடிக்க முடியாது. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் அவுட் ஆகியிருப்பீங்க, உங்களுக்கு எனர்ஜி இருக்காது. ஏன்னா நீங்கள் இன்டேக்கை கேலரிஸ் உங்களோட பாடிக்கு தேவையான கேலரிஸோட ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கீங்க, ப்ளஸ் அதை விட நீங்கள் ரொம்ப அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணி பேர்ன் பண்ணியிருக்கீங்க. இந்த ரெண்டு டிஃபெக்டாலையும் உங்களால் நகரக்கூட முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கூட ஒரு ஐ படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்குது, பென் பண்ணிகிட்டே நடக்கணும், ப்ளஸ் ஃபைட் சீன்ஸ் இருக்குது, நிறைய ஆக்டிங் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த விக்ரம் சார் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும். விக்ரம் சார் இந்த பாடியை மசில் மாஸ் பண்ணும்போது சரி, மசில் லாஸ் பண்ணும்போது சரி, எந்த ஒரு டேப்லெட்ஸும் ஸ்டெராய்ட்ஸும் எடுக்காமல் யூஸ் பண்ணாரா அப்படின்ற விஷயத்தை நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ விக்ரம் சாரோட மசில் மாஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பிரேக் டவுன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கிற மசில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில். பர்ஃபெக்டாக நான் அதுக்கு ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் சொல்கிறது, 3D கட்னா அது விக்ரம் சாரோட ஐ படத்தில் காமிச்ச ஷோல்டர் மசில் தான். ஒரு பர்ஃபெக்டான டயட் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு 3D லுக்கை கொண்டு வர முடியும் அவரோட ஷோல்டர் மசில்ஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடுத்த டயட் பிளான்ஸ்லேயே கண்டிப்பாக லோ கார்ப் அண்ட் ஹை ப்ரோட்டீன் டயட் எடுத்துகிட்டு இருப்பார். ப்ளஸ் அதே சமயத்தில் அவர் எடுத்த ஃபுட்டோட கேலரிஸோட அவர் எக்ஸசைஸ் பண்ணோட ஒர்க் அவுட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ரேஷியோ படி பார்த்தா கூட 2:1 அப்படின்ற ரேஷியோ படி பார்த்தா கூட நீங்களோட மசில் மாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. நிறைய பேர் ஜிம் போயிட்டுருப்பாங்க, மசில்லையும் மாஸ் இருக்கும், ஆனால் அந்த 3D கட்டுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களோட பாடி ஃபேட்டை ரொம்ப ரொம்ப லோ பண்ணி ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட பாடி ஃபேட் வந்து 28-30 இருக்குன்னா ரொம்ப லீனாக தெரியணும்னா ஒரு 18-20 இருந்தால் போதும். பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு 3D லுக் மசில் போட்டு 3D லுக் கொண்டு வரணும்னா உங்களோட பாடி ஃபேட்டை லிட்ரலி 7-8% கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த ஷோல்டரில் 3D கட் பார்க்க முடியும். ஸோ இவரோட சால்ட் அண்ட் வாட்டர் டயட் பண்ணதுனால இவரோட ஃபேட் லாஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஐ படம் வர சீன்ஸில் வச்சு பார்த்தா கூட அந்த காம்படிஷனில் நிற்பார், அந்த சீன்ஸ் வரைக்கும் பார்த்தா கூட அவரோட பாடி ஃபேட் லிட்ரலி 7-8% அந்த ரேஞ்சில் தான் அவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்படி நீங்கள் பார்த்துருப்பீங்க பட சீன்ஸில் கூட அவர் வந்து ஒரே ஒரு ஸ்பூனில் தான் தண்ணி குடிப்பார். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், வாட்டர் அண்ட் சால்ட் டயட் இது ரெண்டு தலையும் மட்டும்தான் இந்தளவுக்கு ஒரு ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஷோல்டருக்கு நம்ம கொடுக்குற மார்க்னு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மசில் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் மசில் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மசில் வந்து செஸ் மசில்ஸ். இந்த செஸ் மசில்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஹெக்டிக்கான ஒரு விஷயம். நிறைய பேர் செஸ் மசில்ஸ் ஒர்க் அவுட் போடுவாங்க, ஆனால் அது அவ்வளோ சீக்கிரம் ரிசல்ட்ஸ் வராது. பேசிக்கலி இந்த மசில்ஸ்லேயே மொத்தம் 3 டைப்பாக பிரிக்கலாம் செஸ் மசில்ஸை. அப்பர் மசில், மிடில் மசில், சைட் மசில்ஸ், இந்த லோவர் இன்னர் கர்வ்னு சொல்லுவாங்க. இந்த லோவர் இன்னர் கர்வ் எங்கே வரும்னா, நீங்கள் பார்க்கும் போது மசிலில் கர்வ் அண்டர்லைன் வரும். இந்த அண்டர்லைன் வரும்போது தான் நீங்கள் உங்களோட அப்டாமன்லேருந்தும் உங்களோட செஸ்ட்டை செப்பரேட் பண்ணி காமிக்க முடியும். இந்த செப்பரேஷன் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு விக்ரம் சாருக்கு ஐ படத்தில். ஸோ பார்க்கும் போதே தெரியுது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டயட் எடுத்திருக்காரு, ப்ளஸ் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் மிஸ் அவுட் ஆகிற பார்த்தீங்கன்னா இன்னர் லைன் கட். இந்த இன்னர் லைன் கட்டு மிஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பார்ட்டிஷன் தெரியல, சென்டரில் இருக்க ஒரு பார்ட்டிஷன் உங்களுக்கு மிஸ் ஆகுது. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேபி அவர் ஏஜாக இருக்கலாம். ஏன்னா அவர் இந்த படம் நடிக்கும் போதே அவருக்கு 48 ஏஜ் ஆச்சு. ஸோ 48 வயசில் எவ்வளோ அளவுக்கு நம்ம செஸ் மசில்ஸை கெயின் பண்ண முடியுமோ அந்த லெவலுக்கு கெயின் பண்ணி அவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நம்ம அப்ரிஷியேட் பண்ணலாம். ஸோ டெஃபினட்டாக நம்ம அவருக்கு செஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க் தரலாம்னா அவுட் ஆஃப் 10 ஒரு 6 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விக்ரம் சாரோட பைசப்ஸ். விக்ரம் சாரோட பைசப் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-5 இயர்ஸ் முன்னாடியே அவரோட பைசப்ஸ் செம மாசாக இருந்திருக்கு. ஸோ இதிலேருந்து என்ன தெரிய வருதுன்னா ஐ படத்துக்காக அவர் ஸ்பெஷல் ஒர்க் அவுட் எதுவும் பைசப்ஸ் கொடுக்குறதில்ல. ஸோ ஆல்ரெடி அந்த மசில்ஸில் ஜஸ்ட் ஃபேட் லாஸ் மட்டும் பண்ணி அதை விசிபிள் கண்டிஷனில் கொண்டு வந்திருக்காரு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு மசில் பல்ஜ் அவுட் வந்திருக்கும். இந்த மசில் பல்ஜ் அவுட் ஒர்க் அவுட் காரணமே அந்த இடத்துல ஹை வெயிட் கன்ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்காரு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பில்டிங் ரெண்டு டைப் இருக்குது மசில் பில்டிங்கில். ரெசிஸ்டன்ஸ் எப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வெயிட்டும் லிஃப்ட் பண்ணாமல் உங்களோட பாடி வெயிட்டை லிஃப்ட் பண்ணும் போது அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வரும். பட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹை லிஃப்ட் வெயிட் லைக் தம்பிள்ஸ் ஒரு 50-40 kgன்னு எடுத்து நீங்கள் போடும் போது அது வந்து ஒரு ஆக்டைஸை ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மசில் கெயின் கம்பேரிட்டிவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் ஒர்க் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெயிட் லிஃப்ட் பண்ணியிருக்காரு. அந்த வெயிட் லிஃப்டோட ரிசல்ட்டாக தான் நிறைய மசில்ஸ் அந்த இடத்துல டயர்டாக இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான டயட்டும் ப்ளஸ் ஒரு நல்ல ஒரு எக்ஸசைஸ் கொண்டு வந்ததுனால அந்த இடத்துல மசில் மாஸ் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதே சமயத்தில் அவர் ஒரு சில டேர்ம்ஸில் அவரோட மாம்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணி காமிச்சிருப்பார். இந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு பல்ஜ் அவுட் வரும். இந்த பல்ஜ் அவுட் 3D லுக்கு காரணமே அவரோட டயட் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ட்ரைசெப்ஸ்.
எப்பயுமே ட்ரைசப் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயமே இல்லை. ஒரு ஒர்க் அவுட் செஷன்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னா அது ட்ரைசப்ஸ் கொண்டு வர்றது தான். ஏன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக் மசில் மாஸ் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பேஷண்ட்டாகவும் இருந்தாலும் அதே சமயத்தில் ஒரு பர்ஃபெக்டான டயட் பிளான்குள்ளேயும் இருக்கணும். ஈவன் தோ மசில் கெயினுக்கு ட்ரைசப்ஸ்க்கு நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ் இருக்குது. அந்த எக்ஸசைஸ் எல்லாமே நீங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான அவுட்லுக் நிறைய பேருக்கு வராது, நானே பார்த்துருக்கேன். இதுக்கு ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுற டயட் மட்டும்தான். ஆனால் இவர் பர்ஃபெக்டாக ஒரு டயட் யூஸ் பண்ணியிருக்கிறதுனாலும் சின்ஸ் இவர் 8 இயர்ஸ் மேலே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டாலும் அந்த இடத்துல மசில் கெயின் வந்திருக்கு, ட்ரைசெப்ஸ் ரொம்ப ரொம்ப பக்கவாக இருக்குது. ஸோ நம்ம ட்ரைசெப்ஸ்க்கு அவுட் ஆஃப் 10 ஒரு 7 மார்க்ஸ் தரலாம். ஓகே, நம்ம பைசெப்ஸ்க்கு மார்க் சொல்ல, ஸோ பைசெப்ஸ்க்கு அவுட் ஆஃப் 10 நம்ம வந்து ஒரு 8 மார்க்ஸ் தரலாம். நெக்ஸ்ட்டு விக்ரம் சரோட ஃபோர் ஆர்ம்ஸ். ஃபோர் ஆர்ம்ஸ் வரும்போது நிறைய பேர் ஃபோர் ஆர்ம்ஸை மோஸ்ட்டாக கவனிக்கவே மாட்டாங்க. அதுக்கு விஷயம் என்னென்னா ஃபோர் ஆர்ம் பில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ். நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஃபோர் ஆர்ம் எக்ஸசைசஸ் அப்படின்னு நெட்டில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரிய வரும். நிறைய எக்ஸசைஸ் ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஹேண்டோட விஸ்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால பெயின்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் மசில் பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு நம்மளோட விக்ரம் சார். ஃபோர் ஆர்ம்ஸ் வந்து பார்க்கவே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதேமாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி சரி, இன்ட்ரோவில் வர சீன்ஸ்லேயும் சரி, ரொம்ப பார்க்க நல்லாவே இருக்கும். ஸோ அதனால் அந்த டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா ஃபைபர் டெஃபினிஷன் சொல்லுவோம். அந்த ஃபைபர் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது ஃபோர் ஆர்ம்ஸில். ஸோ சர்ட்டன் ஏரியாஸில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃபைபர் டெஃபினிஷனை, மசிலில் ஷோல்டர் மசிலில் பார்க்கலாம் அந்த ஃபைபர் டெஃபினிஷனை, நெக்ஸ்ட் இந்த ஃபோர் ஆர்ம்ஸில் பார்க்கலாம் ஃபைபர் டெஃபினிஷனை. இந்த ஃபைபர் டெஃபினிஷன்றது ரொம்ப 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 வாட்டர் கட் டயட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைபர் டெஃபினிஷன் வரும். ஏன்னா உங்களோட ஃபேட் செல்ஸில் 0 ஃபேட் செல்ஸ் அந்த பர்சன்டேஜ் வந்து 0 கொண்டு வரணும். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஃபேட்டோட பர்சன்டேஜ் 2-3 இருந்தால் ஓகே, பட் ஆனால் அந்த லேயர் ஃபைபர் லேயர் கொண்டு வரணும்னா நீங்கள் அந்த லெவலுக்கு கொண்டு அந்த வாட்டர் பர்சன்ட் லெவலில் கொண்டு வந்தவனும் கீழேக்கு. ஸோ நீங்கள் ஃபோர் ஆர்ம்ஸோட மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 10 நான் 9 மார்க்ஸ் தருவேன். நெக்ஸ்ட்டு விக்ரம் சரோட ஆப்ஸ். இந்த ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, எதுவும் 4 ஆப்ஸ் தானே இருக்குது, ஏன் 6 பேக்ஸ் இல்லை 8 பேக்ஸ் இல்லை அப்படின்னு கேட்பீங்க. ஸோ ஒரு பாடி பில்டரோட ஆப்போட கவுண்ட் எதை பட் பேஸ் ஆகியிருக்கோனா அவரோட ஜெனட்டிக்ஸ். ஸோ அர்னால்டுக்கே பார்த்தீங்கன்னா வெறும் 4 தான் இருக்கும். ஆனால் மற்றவங்களுக்குலாம் பார்த்தா 8 பேக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், 6 பேக்ஸும் பார்த்துருக்கலாம், அதர்வாக்கெலாம் 6 பேக்ஸ் 8 பேக்ஸ் இருக்குது. ஸோ இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்ஸ் மட்டும்தான். ஆனால் அவங்க அப்பாவுக்கு தொப்பை தானே இருந்துச்சு, அது கணக்கு இல்லை. பட் ஆனால் அவங்க எக்ஸசைஸ் பண்ணலை, இவர் எக்ஸசைஸ் பண்ணி அந்த மசில்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காரு, அவ்வளோதான் ரீசன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 4 பேக்ஸை ரொம்ப பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. எப்பயுமே இந்த பாடி பில்டிங் ஜேர்னிலே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு இடத்துல மசில் மாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு இடம் ஆப்ஸ், ரெண்டாவது இடம் பார்த்திங்கன்னா தைஸ். இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம மசில் மாஸ் கொண்டு வரது எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணாலும் அதை கொண்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இந்த இடத்துல அவர் பர்ஃபெக்டாக கொண்டு வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு கட் ஆஃப் டயட்டும் ஒர்க் அவுட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அட்வான்ஸ் டயட் பண்ணியிருப்பார் ப்ளஸ் அட்வான்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். இதோட ரிசல்ட்டாக நீங்கள் என்ன வருதுன்னா உங்களுக்கு ஆப்லிக்ஸும் பார்க்க ரொம்ப அழகாக வருது. ஸோ ஆப்லிக்ஸ் மட்டும்தான் அழகாக பர்ஃபெக்ட் விசிபிலிட்டியாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஆப்ஸோட டெஃபினிஷன் அழகாக தெரியும். ஸோ ஆப்லிக்ஸ் ரொம்ப லூஸாக கொஞ்சம் பர்ஃபெக்டாக டெஃபினேஷனே இல்லைனா உங்களை ஆப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பார்க்க. ஸோ ஆனால் இந்த விஷயத்தில் அவர் பர்ஃபெக்டாக கொண்டு வந்ததுனால ஆப்ஸ் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம ஆப்ஸுக்கு அவுட் ஆஃப் 10 நம்ம 7 மார்க்ஸ் தரலாம், ஆப்லிக்ஸுக்கு அவுட் ஆஃப் 10 நம்ம 6 மார்க்ஸ் தரலாம். இப்போது நம்ம இவர் ஸ்டீராய்டை வச்சு யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வந்தாரா இல்லை நேச்சுரல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா அப்படின்றத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக ஒரு நேச்சுரல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா நிறைய ஸ்டேஜஸ் போகிற ஃபிசிக்ஸ்லாம் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், டிஃபைண்டான பாடி இருக்கோ ரொம்ப ரொம்ப ஹியூஜாக இருப்பாங்க. ஆனால் இவரால் எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியோ அந்தளவுக்கு ரொம்ப ஹியூஜ் ஆக முடியல, ஐ மீன் ரொம்ப பல்கியாக ஆக முடியல. இது ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் எந்த ஒரு ஸ்டீராய்ட்ஸும் எடுக்கலை, நேச்சுரல் பில்டிங்கை தான் கொண்டு வந்திருக்காரு. ப்ராபப்ளி நீங்கள் கூட இருந்து பார்த்தா தான் தெரியும் நடுவில் மேபி ஃபேட் பர்னர்ஸ் எடுத்துருக்கலாம். இந்த ஃபேட் பர்னர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் டேப்லெட்ஸ் மாதிரி இருக்கும். இந்த டேப்லெட்ஸ்லாம் ஃபேட் பர்னிங் ப்ராசஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் ஆகும், ஆனால் மசில் கெயின்ஸ் ஆகாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி ஃபேட் பர்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கலாம், மற்றபடி நேச்சுரல் தான், நேச்சுரல் டெஃபினிஷன் தான் கொண்டு வந்திருக்கார் விக்ரம் சார்.